நிகழ்கால பாரதிராஜாக்களே, நிகழ்கால பி வாசுகளே, நிகழ்கால இளையராஜாக்களே, எதிர்கால இளையராஜாக்களே, எதிர்கால பாரதிராஜாக்களே, எதிர்கால ஏன் காலங்காலத்துக்கு பாரதிராஜா இளையராஜா வருவாங்களா? கிடையவே கிடையாது, வரப்போகிறதே கிடையாது. ஒரே ஒரு பாரதிராஜா தான், ஒரே ஒரு பி வாசு தான், ஒரே ஒரு இளையராஜா தான். ஏன் சூரியன் மாதிரி இன்னொரு சூரியன் வரல நம்ம உலகத்துக்கு? ஒன்று தான் வரும், ஒன்று தான் வரும். தென்னமரமா 1000 வைக்கிறதுக்கு, தென்னங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் பிறக்கிறதுக்கு, இதெல்லாம் பிறந்து வரணுயா. திருவேறு தள்ளியராதல் வேறுன்னு பண்ண பாடினா வள்ளுவன், திருவேறு திரு செல்வம் படைத்தவனாக இருக்கிறத வேறு, ஆனால் தெள்ளியராதல் வேறுன்னா, ரொம்ப ரொம்ப தெளிந்த அறிவோடு இருப்பது வேறு, அது வேறுன்னா. திருவேறுன்னா இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, திருன்னா தெய்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நீ தெய்வமாக கூட இருக்கலாம்டா, ஆனால் தெள்ளியராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் தெள்ளியராக தெளிந்து உட்கார், நிற்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் உட்காந்துருவேன், உட்கார் உட்கார் பாஸ். அதனால் இந்த இவ்வளவு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான், அது பட்டான் இது பட்டான், படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், படத்தை பார்க்குறதுக்கு தான் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுற மாதிரி பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த கஷ்டமெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லது, படத்தை பார்க்குறப்ப கஷ்டப்படக்கூடாது. ஜனங்கள் நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பேர் நல்ல பேராக வச்சுட்டேன், காதல் செய் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் காதல் பண்ணுறதுக்கு. காதல் செய் நீ இன்றைக்கி ஏற்கனவே நிறைய காதல், என்னை விட காதலிப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் எதை காதலிக்கிறேங்கிறத பொறுத்து, வேறு எதை காதலிக்கணுங்கிறதுல வந்து நான் ரொம்ப தெள்ளியனாக இருக்கேன். எதை காதலிக்கணும் என்பதில் ரொம்ப தெள்ளியனாக இருக்கேன். பாரதிராஜா சார் சொன்ன மாதிரி 16 வயதிலே பாடல் ரிலீஸுக்கு வந்து, பாடல் ரிலீஸ் இல்லை, பத்திரிகையாளர்களுடைய மீட்டிங்கில் வந்து இவ்வளவு கேமராக்கள் கிடையாது, இவ்வளவு கேமராக்கள் கிடையாது, இவ்வளவு கேமராக்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்து ஒரு ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து கூடும். இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து நான் எப்படி நினச்சேன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு அட்டையை கொண்டு வந்தாங்க இல்லையா, இவ்வளவு தான் நடக்க போகுது விஷயம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, காலைல வந்து பார்த்தா இவ்வளவு சேர் போடுறான், என்னடா இது பெரிய பெரிய மீட்டிங்கே போட்டிருக்காங்க, பப்ளிக் மீட்டிங், எலெக்ஷன் மீட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். எல்லோரும் வந்து நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கணேசனுக்கு வந்து கொடுக்குற சப்போர்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு வர சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி அடைஞ்சு அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைவதற்கு, அவருக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, அவர் வெற்றி அடைஞ்சு அவர் ஒரு நல்ல பேரோடு இங்கே சினிமா உலகில் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இனிய தமிழ் மக்களே, திரையுலகை சார்ந்த அனைத்து முக்கியஸ்வர்களே, என் உயிர் தோழம் இளையராஜா அவர்களே வணக்கம். நினைச்சு பார்க்குறேன், நாங்கள் படம் ஆரம்பித்த காலத்தில் இவ்வளவு மீடியாக்கள் இல்லை, இவ்வளவு கேமரா பார்க்கும்போது ஒரு நல்ல தலைப்பு காதல் செய், எனக்கு பிடித்தமான தலைப்பு என்பது எல்லோருக்கும் இருந்து. வித்தவுட் லவ் நத்திங் இந்த வேர்ல்ட், என்னை பொறுத்த அளவுக்கு காதல் இல்லாமல் உலகம் இயங்காது. அது நம்ம ஓப்பனாக எல்லா மேடையிலும் நம்ம பேசியிருந்தோம், ஐ நெவர் அஃப்ரைட், இது பயப்படுறதே இல்லை. த லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். காதல் மாதிரி மனிதனை உயர்த்துவது, வளப்படுத்துவது, எழுதுவதற்கு தூண்டுகோலாக இருப்பது எல்லாம். இன்றைக்கி பெரிய பெரிய எழுத்தாளர் எடுங்க, பெரிய பெரிய கவிஞர்கள் எடுங்க, வித்தவுட் லவ் தே கனாட் மூவ். இசைஞானிக்கும் இருக்கும் சொல்ல முடியாது. லவ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல். அது இல்லைன்னா வேர்ல்டு இயங்காது. நல்ல தலைப்பு கணேசன், கணேசன் நீண்ட நாள் நண்பன், பெங்களூர்லேருந்து ரெண்டு மூணு தமிழ் படம் இருக்கான், அங்கே நிறைய கன்னட படம். இளையராஜா மேலே உயிர் அவனுக்கு, அதுக்கு அடுத்து என்னை சொல்லுவோம். ஏன்னா லைஃப்பில் எங்கேயோ போய்
பெங்களூரில் செட்டில் ஆனேங்கிற மீடியா வரும் அழகாக அதுலேயும் அப்டேட். நான் சாங் கூட நினச்சேன் எப்படி எடுத்துருப்பானோன்னு. இன்னைக்கு லெவலுக்கு வந்திருக்கான் அந்த கட்டிங்ஸ் வந்து எல்லாமே பிரமாணம். இளையராஜா சொல்லவே தேவையில்லை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவன் இசை இங்கே தவிழ்ந்து கொண்டே இருந்தான். அதுக்கு காலத்திற்கு அழிவே இல்லை. அது என்ன, நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவன் ஒரு புல்லாங்குழல் எடுத்தால் கூட புல்லாங்குழல் பேசாதையும் பேச ரொம்பவான். எல்லா வாத்தியங்களும் சென்னைக்கு வந்து தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா வாத்தியங்களையும் வாசித்து பழகிட்டான். அவன் ஒரு எங்கள் கிராமத்தை சார்ந்த ஒரு சொத்துன்னு சொல்லணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய அசட்டில், தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்று இசைஞானி இளையராஜா. அவனுக்கு ஒன்றுனா போய் நின்றுவோம் எல்லாம். சச் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் படமாக இவன் யாரும் நடிச்சிருக்காங்க கணேஷ். எனக்கு நான் நம்பவே இல்லை. பார்த்தேன் கணேஷன் நடிச்சிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குது. அப்டேட்டில் இருக்குது. இன்றைய காலச்சூழலுக்கான நடனங்கள் சரி இசை எல்லாமே ஒத்து போயிருக்கு. நீங்கள் காலத்தை ஒருங்கிணைப்பீர்கள் என்றபடி விடைபெறுகிறேன். நன்றி. நான் பார்த்து வியந்து மயங்கி சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த இருவரிடையே நான் அமர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னொன்று ரொம்ப சுகமான விஷயம் என்னன்னா, கடுமையான வெயிலுக்கு நடுவில் ஒரு குளுமையான பாட்டை பார்த்தோம். அதுதான் ரொம்ப உடம்புக்கெல்லாம் ஒரு இதமாக இருக்கு அந்த பாடலை கேட்கும்போது. ஏன்னா அந்த பாடல் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாட்டு ஒவ்வொரு விதமாக இருந்தது, ஒவ்வொன்றும் வேறு வேறு ரகமாக இருந்தது. அது அவருடைய ஸ்பெஷல் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த கம்போசிங்லேருந்து அது பிஜிஎம் ஆகும்போது அதனுடைய லைஃப் எப்படி மாறும். அப்படி ஒரு இசைஞானி அவர்கள். இன்றைக்கி இந்த மாதிரி நார்மலாக அவருடைய இடத்துல அவர் எப்பவுமே கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து எத்தனையோ தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் பிரசாதில் அந்த வேடம் எங்கெல்லாம் பண்ணாதீங்க, எங்கன்னா போங்க வெளியே போங்க. ஸோ கணேசன் அவர்களை எவ்வளோ விரும்புகிறாரு, அவர் எவ்வளோ மதிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச பரிசாக கூட இதை நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். படம் காதல் செய். பாரதிராஜா அவர்கள் சொன்னது போல் காதல் படத்தை இயக்கித்தான் எல்லா இயக்குனரும் முதல்ல வராங்க. இப்போ நாங்கள்லாம் கூட பன்னீர் புஷ்பங்கள் தான் ஃபஸ்ட் படம். அதுலேருந்து தான் அந்த வெற்றியிலேருந்து தான் எல்லாம் வரும். காதல் மாதிரி ஒரு வெற்றி படம் வசூல் செய்கிற படம் வேறு எதுவும் இருக்காது. பிகாஸ் காதலிக்காதவங்க யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு வகையில் சொல்லக்கூடிய காதல், சொல்ல முடியாத காதல், சொல்ல பயந்த காதல், மறைந்த காதல், அப்படியெல்லாம் தான் இருக்கும் காதலை தவிர. காதல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் இந்த படம் புதியவர்களா நடிகர்கள்லாம் புதியவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஒரு ஒரு சில இடங்கள் அவங்கள தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களும் ரொம்ப புதியவர்களாக தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க படம். இதில் வந்து இன்னொன்று ராஜா சாரை பற்றி சொல்லணுன்னா, அவருடைய இது இப்போ நீங்கள் பார்த்தீங்க, பாட்டை பார்த்தீங்க, ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய இடம் வந்து அவருடைய ரீரிகார்டிங் தான். ஒரு ரீரிகார்டிங் வந்து நான் எங்கே போனாலும் எந்த இசை அமைப்பாளரோட போனாலும், ஏன்னா பல லாங்குவேஜில் நான் படம் பண்ணியிருக்கேன், அதில் போ அங்கெல்லாம் போகும்போது எல்லா கம்போசிங்லேயும் என்னுடைய முதல் ஓம் அப்படின்னா அது ராஜா சார் பேர் தான். எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் நான் வந்து ராஜா சார் பற்றி சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக ரீரிகார்டிங் டைமில் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே பேங்க் போடுறீங்க, ஒரு 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 இதுக்கு ஒரு பேங்க் போடுறீங்க, டங்குன்னு ஏதோ ஒன்று போடுறீங்க. ஆனால் ராஜா சார் எப்படி போடுவார்னா அந்த வாய்ஸுக்கு ஸ்ருதி பிடிப்பார். அதாவது எப்படி பேசுகிறாங்க அந்த கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் அவனை காதலிக்கிறா, அவளை பொறுத்த வரைக்கும் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனால் அதை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குரல் இருந்தது. அந்த குரலுக்கு அவர் வந்து அந்த வாய்ஸ்க்கு என்ன ஸ்ருதியோ அந்த ஸ்ருதியை பிடிப்பார், அதுக்கு தான் மியூசிக் போடுவார். அதனால தான் அவருடைய மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா டைலாக்கோட மியூசிக் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் அதாவது ஓவர்லாப் ஆகவே ஆகாது, மிக்ஸ் ஆகும், ஒரே ஸ்ருதியில் இருக்கும் எல்லாமே. அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்கள். அவருடைய ரீரிகார்டிங்கில், அவருடைய பேங்கில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நான் எத்தனையோ பேங்க் கேட்டிருக்கேன், எத்தனையோ ஒரு இதை கேட்டிருக்கேன், ரீடி கார்டிங்கில் கேட்டிருக்கேன், ஆனால் அவரது மட்டும் தனி சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு காரணம் என்னென்னா அவருடைய அந்த சில சில நுணுக்கங்கள் எவ்வளவு உஷாராக எவ்வளோ அதாவது கீழே அந்த இடத்த வந்து அவர் கவனித்து போடுறாரு. அதேமாதிரி அவரை பற்றி நிறைய சொல்லிட்டோம். ஒன்றரை நாள் ரெண்டு நாளில் நடந்த ரீடி கார்டிங் தான் சின்ன தம்பி ரீடி கார்டிங். 35 நிமிஷத்தில் போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு, சின்ன தம்பி பாட்டு. இதை மாதிரியெல்லாம் பண்ணவர் தான் அவர். அவரை பற்றி நம்ம என்னத்தை சொல்கிறது? இப்போ அப்பா பாட்டை பார்த்தீங்க, அந்த அப்பா பாட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது நம்மக்கிட்ட இருக்குது. அவர் அவருடைய பாட்டு எப்படின்னு ரீச் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கும் அம்மா பாட்டை எனக்கு மரியாதையை கொடுத்து, எனக்கு இன்றைக்கும் ஒரு மரியாதை எனக்கு கிடைக்குதுன்னா அது ராஜா சார் போட்ட அம்மா பாட்டு தான். பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்க மணிவைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணீர் தாய் அன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு இணை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கென்று நான் பட்ட கடன் தீருமா. இந்த பாட்டு அவர் போட்டது, அந்த பாட்டு ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்துருச்சு. அம்மாவுக்காக ஒரு பாட்டு அப்படின்னு திருச்சி கோயிலில் அதை வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு கடவுள்கிட்ட இசையை சேர்த்த ஒரு இசைஞானி அவர். கிடச்சது பாரதிராஜர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை, ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. நன்றி.